செம்ம டேஸ்டியான வேர்க்கடலை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஹாஃப் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கீ வந்து பிளேட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மற்ற ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ பிளேட்டில் நல்லா ஈவனாக வந்துட்டு லைக் ஆல் சைட்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இது வந்து நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. ஒரு கப் அளவு வேர்க்கடலை, இதில் வந்து தோல் இருக்கிற வேர்க்கடலை நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட தோல் உரிச்சது இருந்ததுன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை ஃப்ரை பண்ணால் போதும். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கப் அளவு வேர்க்கடலையை நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நீங்கள் தோல் உரிச்சிக்கணும். வேர்க்கடலையோட தோல் உரித்த பிறகு அதுக்கப்புறமேட்டும் நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பர்ஃபிலே நீங்கள் வந்துட்டு தேங்காய் பர்ஃபி செய்யலாம். இதே ப்ரொசீஜர் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நவதானியத்தை வச்சு கூட நீங்கள் பர்ஃபி செய்யலாம், பொரி உருண்டை செய்யலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட் அந்த எல்லா நட்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஒரு பர்ஃபி செய்யலாம். அது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், பட் குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து தோல் உரிச்சிக்கணும். தோல் உரிச்சிட்டு இப்போ திரும்ப நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலையை நீங்கள் இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு வேர்க்கடலை போட்டோம் இல்லையா, இப்போ அரை கப் அளவு வெல்லம், வெல்லத்தை நல்லா துருவி நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெல்லத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு எப்படியும் டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அது நல்லா ஒரு கொதித்த பிறகு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் எப்படியும் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம திரும்ப நம்ம வந்து சூடு பண்ணலாம். இதில் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த வாட்டர் வந்து கொதிக்கணும். வெல்லம் தண்ணி வந்து கொதிக்கணும். பொதுவாகவே வந்து நம்ம அதிரசம் செய்யணும்னா ஒரு கம்பி பதத்துக்கு அளவுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அளவு கிடையாது, இது நல்லா ஹார்டாக வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி லைக் தண்ணியில் போட்ட உடனே டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா அப்போ வந்து நல்லா டேஸ்ட் அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் மில்க் ஸ்வீட்டில் நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. லைக் பாயாசம், மில்க் ஸ்வீட் செய்கிறப்ப நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கம்பி பதம் அப்படின்வாங்க. லைக் இப்போ நீங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா லைக் ஒரு ஸ்ட்ரிங் அளவு தான் வந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு திரும்ப தொட்டு காமிக்கிறேன். அதோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அளவு வருது இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. அப்போ இன்னும் நம்ம பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ண பிறகு இப்போ நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா திக்கான இதில் வரணும். இதுவும் கிடையாது, இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கக்கூடாது, இன்னும் பாயில் பண்ணணும். இப்போ நல்லா திக்காக இருக்கு. இப்போ நான் திரும்பவும் போடுறேன். இப்போ போட்ட உடனே ஒரு ட்ராப் நல்லா திக்காக இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையை நம்ம சேர்க்கணும். சேர்த்த உடனே கொஞ்சம் குயிக்காக மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா வந்து ரொம்ப ஹார்டாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ பிளேட் வச்சுருந்தோம் இல்லையா, கீ அப்ளை பண்ணி. ஸோ அந்த பிளேட்டில் நீங்கள் வந்து வேர்க்கடலை இந்த மிக்ஸை போட்டு நல்லா செட் பண்ணுங்கள். தோசை கரண்டி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் கழிச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 1 மினிட் கழிச்சு, அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஹார்டாகிடும், நம்மளால் கட் பண்ணவே முடியாது. அதனால் ஆஃப்டர் ஒன் மினிட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு 2 hours கழிச்சு இப்போ நம்ம எடுத்தோன்னா அழகாக நல்லா பீஸாக வந்துருச்சு. செம்ம டேஸ்டியான பர்ஃபி ஹோம் மேட் ரெடி. இது நீங்கள் கீ நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் கீ அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் தட்டில் வச்சுருங்க, அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும், இல்லைனா தட்டிலே ஒட்டிக்கும். அதனால் தான் ஃபஸ்ட்டே நான் வந்து கீ வந்து பிளேட்டில் போட்டு நான் வந்து வச்சிட்டேன். செம்ம சூப்பரான பர்ஃபி ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.